அங்கிருந்து சொல்ற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறதில்ல. நான் இங்க தங்கணும்னு இந்த குழந்தை கூட நினைக்குது. உன் வீட்டுக்காரர் பாத்தியா, சரியான சாப்பாட்டு ராம. நான் இங்க தங்குறது இவருக்கு பிடிக்கல போல இருக்கே. ஆமா எனக்கு பிடிக்கலதான். கே கே பிடிக்கல. நாங்க ரெண்டு பேரும் 50-50. 50-50 யோ 60-60 யோ? நபா நான் ஒரு வயசு பையன், இவ ஒரு கன்னி பொண்ணு. ஆளு வேற ஓட்ட சட்டமா இருக்கா, நீ வேற அப்பப்ப உடம்பு சரியில்லைன்னு படுக்கல திரும்ப திரும்ப படுத்துக்கிற. சும்மா கிடக்கிற சங்க ஊதி, அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி ஏதோ கசமுசா ஆகி என் கற்பு பறிபோயி நீ கண்ணீர் வடிக்கணுமா சொல்லு. கசமுசாவா? அப்படின்னு என்ன? இதை விட விளக்கமா எப்படி சொல்றது? ஆட பாரு, செக்ஸியா இருக்கா, பார்வையே சரியில்லை. கோவாவிலே நான் மடக்கலாம் ட்ரை பண்ணா நடக்கல, இங்கேயே செட்டப் ஆகி நம்மள பிடிச்சிடான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா நான் இல்லன்னு சொல்லலையே. ஆட பாரு, கருப்பா இருந்தாலும் களையா நல்ல நாட்டுக்கட்ட மாதிரி வாட்ட சட்டமா இருக்காரு. இந்த பொண்ணுக்கு தான் ஆசை வராது, அத ட்ரை பண்ண. பாத்தியா சீதா, பார்வதா செக்ஸியா இருக்குன்னா பேச்சு செக்ஸியா இருக்கு, இவ எங்க தங்கனா நீ மோசம் போயிருவ. மோசம் போனாலும் பரவாயில்ல, இந்த வீட்ல எனக்கு இருக்கிற உரிமை அவளுக்கும் இருக்கு, ஏன்னா நானும் அவளும் பாதி பாதி. புரியுதா? 50-50. நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும். அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன். வார்த்தை தவற மாட்டேயே? நெவர், தவற மாட்டேன். சித்தா ஒரு முருங்கைக்காய் எடுத்து வை. சீதா ஒரு கை சோரடு. சீதா சிக்கனை கட்டுப்பிடிச்சு பசக்கன ஒரு முத்தம் கொடு. வசதி எப்படி? இத குடுக்க முடியுமா? என்னது ஐயா, எத்தனை மொத்தம் கொடுக்கலான்னு தான்? ஐயோ ஐயோ, வண்ணங்களி. ஆமா உன் குழந்தை தலை இன்னும் மறவே இல்லையடி. ஆண்டி நல்ல ஆண்டி. அப்படியா? ரொம்ப பிடிக்கும். இனிமே இந்த ஆண்டி எப்போ உன் கூட தான் இருப்பாங்க. ஓகே. சாப்பிடலாமா? வேண்டாம். அது தொடக்கூடாது, ஒரே ஒரு வாய் கொண்டல்ல. என்னது பாத்ரூம்ல சோப்பு இல்லையே? சீதா பாத்ரூம்ல சோப்பு இல்ல, சோப்பு வேண்டாம். ரேகா செல்ஃபில சோப்பு இருக்கும், போய் எடுத்துக்கணுமா? சோப்பு எடுத்துட்டு வரட்டு, உள்ள எழுத்து போட்டு ஒரு கஜாம சாத்தா. என்னடி என்னாச்சு? என்னாச்சு சொல்லு, சொல்லுடி என்னாச்சு? அவரே கேளு என்ன பண்ணாருன்னு. என்னங்க வெளியே வாங்க. சிதா உன் முட்டக்கண்ண போட்டு அப்படி ஒருத்தி ஒட்டி பாக்காத. நான் மனசால கூட எந்த தப்பு பண்ணல, நீயும் நினைச்சுதான் அவ கைய பிடிச்சு உள்ள எழுத்துட்ட, அவ்வளவுதான். இதெல்லாம் என் கிட்ட வச்சுக்கணும். அவகிட்டயா? அவள யார் சோப்பு கொண்டு கொடுக்க சொல்றது? உன்கிட்ட தானே கேட்டேன். நான் குழந்தைக்கு டிஃபன் கொடுத்துட்டு இருந்தேன், அதனால அவகிட்ட கொடுத்தா இது தப்பா? சரி சோப்பு கொடுக்கும் போதாவது நான் தான் ரேக்கான்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. அவருக்கு என்ன தெரியும், நீங்க லோடு கைய பிடிச்சு எழுப்பீங்க. என்ன நான் தான் தப்பு பண்ண மாதிரி அவளுக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்கேன். பின்ன என்னவா? ஏய் சொல்லடி என்ன நடந்தது, சும்மா இருக்க மாட்டேன் இந்த மன்மத. இல்ல கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. செக்குன்னு கட்டி பிடிச்சு
பச்சக்கன முத்த குடுத்து பாரு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதுக்குள்ள நான் ஓடி வந்துட்டேன். பாத்தியா அவளே ஒத்துக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ணலன்னு. நீயும் நினைச்சுதான் முத்தம் குடுக்கலான்னு பார்த்தேன், அவன் மூஞ்ச பார்த்ததான் ஷாக் ஆயிருச்சு. உன் மூஞ்சி தான் அவனோட மூஞ்சியாச்சு. அப்ப என் மூஞ்சி காய்கறி கடை கட்ட போய் கேளுமா? உண்மையாவே நான் தான் நினைச்சு கைய பிடிச்சி எடுத்தீங்களா இல்ல வேற ஏதாவது பிளான் இல்ல? எனக்கு முன்னமே தெரியும் இப்படி சந்தேகம் எல்லாம் வரும்னு. நிறுத்துங்க, செய்யறதைய செஞ்சுட்டு சாமி வேற ஆடுறீங்களா? சாமி என்னடி பாத்ரூம் கசமசா, இப்ப பெட்ரூம் வரைக்கும் வந்துருச்சா? எல்லாம் உன்னாலதான். உன்னோட பெட்ரூம்ல நீ படுக்கிற படுக்கையில இன்னொரு பொண்ணு படுக்க வைக்காம நீ ஒரு மடச்சி. நான் ஒண்ணு மடச்சி இல்ல, உங்களுக்கு சூடா படிச்சு கொட்டுமே தான் கிச்சன்ல இருந்தேன். இவன் என்னடானா குழந்தைய தூங்க வச்சுட்டு இங்கேயே தூங்கிட்டா. அதுக்காக வந்தது வராதுமா லுங்கிய கட்டிக்கிட்டு இப்படியே நடந்துக்கிறது? நான் எப்பவும் போலதான் லுங்கிய கட்டிக்கிட்டு. யாருக்கிட்ட? அது மட்டும்தான் மாறி போச்சு, ஆனா ஒண்ணு நடக்கல. சீதா உன் புருஷன் வெளியிலதான் காவலன், வீட்டுக்குள்ள கோவலன். ஏய் கோவலன் கிவலன் சொல்லி குடும்பத்துல சிக்கல ஏற்படுத்தாத, முடிய பாரு திருவிழாவில காணாம போன மாதிரி. சீதா படுத்திருந்தது நீதான் நினைச்சு. இந்த ஐஸ் எல்லாம் வேணாம், நானும் தான் பாக்குறேன். நான் தான் நினைச்சு பாத்ரூம்ல கசமசா, நான் தான் நினைச்சு பெட்ரூம்லயும் கசமசா. ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கும் அந்த பொண்ணு மேல ஏதாவது கண்ணா? சீச்சி சீதா உன் பெர்சனாலிட்டி என்ன? அவ ஜனக்கு ஜனக்கு பயல் பஜே, இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. தட்ஸ் அது சீதா, ஒரு தடவை நடந்தா அது ஆக்சிடென்ட், அடிக்கடி நடந்தா அது ஆக்சிடென்ட் இல்ல இன்சிடென்ட். ஏய் சுத்தி உன்னை ஏன் சீதா பெட்ரூம்ல வந்து படுக்க சொன்னது? படுத்தா படுத்துக்கிறது பொண்டாட்டியா இல்ல பக்கத்து வீட்டுக்காரியான்னு தெரிஞ்சுக்காம கை போடுறதா? நான் என்ன பண்றது, கை போடும்போது சீதா எடுப்புமா இருந்தது, நீ வேற மூஞ்சிய மூடி படுத்துக்கிட்ட. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன உங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சீதா உள்ள வர்றதுக்கு முன்னாடி ரூம் அலங்காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு உங்க மாமியார் உள்ள வந்தாங்களா? உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு மாமியார கட்டி பிடிச்ச ஆளாச்சே. ஐயோ மனமெல்லாம் போதே, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்களா? ஒரு தொண்டர வாங்கி தரேன், ஊரு ஊரா போய் அடிச்சிட்டு வந்துருங்க. மாமியார கட்டி பிடிச்சது என் புருஷன் தான், மாமியார கட்டி பிடிச்சது என் புருஷன் தான். நான் உண்மையை தானே சொன்னேன், உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது? ஆமா ஆக்சுவலா என்ன நடந்தது? ஐயோ நீ என்ன ரகசியமா கேக்குற, சும்மா இடுப்புல தான் கைய போட்டேன். உங்க கை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதா? இத பாரு சீரியஸா சொல்றேன், இப்படி எல்லாம் நடக்கும் தான் அன்னைக்கே சொன்னேன். இன்னும் இந்த ஜென்மத்தை வீட்டுக்குள்ள வச்சிருந்த அப்புறம் ஏடா கூடமாயி உனக்கு நீயே சக்கலத்தை தேடிக்குவ. அப்பாடா சொல்ல விட்டுட்டு நான் நிம்மதியா இருப்பேன், இந்த முரட்டு மனுஷன் மாட்டிட்டு நான் பாடுற அவஸ்த இருக்கே. சப்ளையர் கம் தி சைட். யா மேன் ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? யா மேன் ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோர் கேளாம். ஏ வில்லேஜ் மேன் உனக்காவது ஸ்கோர் நான் தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Dirty fools. Nonsense. பாரதேசி நாய வீட்டுல திங்கறக்கு சோறு இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? என்ன 90 பைசா. 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவு? 1 ரூபாய். ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு, 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்து வாடா. டேய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது, யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்க வெறிக்க பாத்துட்டு ஓடி போயிடு. போடா வாடா இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளி கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போயிரு. பிளடி நான்சென்ஸ். என்னைய சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? எனக்கு 10 இட்லி 6 தோசை. அவிச்சு முட்டக்கா? இல்லையே. கொண்டாந்து கொடுங்க அவிச்சுக்குவோம். இல்ல நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டாந்து சார். வேற என்னென்ன இருக்கு அதை கொண்டாங்க. கொண்டாந்து சார். ஏண்டா நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க கண்ணு வைக்காதீங்க, அப்புறம் கண்ணி வேலையா எங்க அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழிலன்னு சொல்ற, அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன் இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன். சார் சட்னி ரெண்டுல சட்னி கிடையாதியா? இங்க சாப்பிடுங்க சார், கொஞ்சம் சாம்பார் போடுங்க. சட்னி இல்லைங்க சாம்பாரா? சார் சார் வெரைட்டில எப்படி சார் சாப்பிடுறது? சும்மா சாப்பிட்டு தொலையா சார்.
கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அறுபடை நல்லா இருக்கு. இந்த கோழியோட லிவர நெய்யில வறுத்து இளநீத்தலையா? நானும் பாக்குறேன், இந்த ஹோட்டல் மட்டும் இல்லடா, எல்லா ஹோட்டலும் இதே தான் செய்யறீங்க. ரெண்டு இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க, அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை வர சாரு சாருங்கிறிய, அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான் கொடுக்கணும். ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கு தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளிய கூப்பிடுறா. நான் தாங்க முதலாளி. நீ தான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட. அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா அதெல்லாம்? Mm-hmm.